என்னதான் சொன்னாலும் சன்ரைஸ் நம்ம கடலில் பார்க்குறத விட கன்னியாகுமரி போய் பார்க்கறது ஒரு வித டிஃப்ரெண்ட் ஃபீல் தான்ல. வெரி சூன் அங்கேயும் போகிறோம், சன்ரைஸை வீடியோவாக போடுறோம். ஹாய் மக்களே, இது உங்கள் ஏஜே விலாக்ஸ். நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? டே ஒன் விலாகில் சொன்னேன், ஒன் டே இல்லாட்டி ஒன் டே நம்ம கன்னியாகுமரி போய் சன்ரைஸை பார்க்குறோம்னு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியுமா? நீங்களே பாருங்கள். எஸ் அட்லாஸ்ட் வி ஹவ் ரீச்ட் முக்கடல் சம்பவிக்கும் கன்னியாகுமரி. இட்ஸ் சோ டார்க், ஸோ கேமரா வியூ ரொம்ப கிளியராக இல்லை. இப்போ நான் காட்ட போகிற வியூக்கு ஆல்மோஸ்ட் 2 hours வெயிட் பண்ணி கால் கடுக்க நின்று எடுத்த ஃபுல் ஃபுட்டேஜை டைம் லேப்ஸில் ஓட விட போகிறேன். வெயிட் வெயிட், அதுக்கு முன்னாடி அந்த சன்ரைஸ் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, நான் பேசுறது மேலே உங்க காதை வச்சுக்கோங்க. இந்த டிஸ்கவரி சேனல்ல சன்ரைஸ ஒரே ஃப்ரேம்ல பாக்குற மாதிரி இப்போ சன்ரைஸ உங்களுக்கு நான் காட்ட போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு ஊர் ஊரா போய் இந்த மாதிரி சில ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் பார்க்கணும்னு ஆசை. அதை விட உங்களுக்கு இதை காட்டுறதுலயும் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நான் பார்த்த வியூவை உங்களை பார்க்க வைக்கிறதுலயும் பேராசை. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷ்னல் கேமராமேன், அப்படிக்கா இப்படிக்கா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரோ. இந்த சன்ரைஸை பார்க்க இவ்வளோ தூரத்துலேருந்து வரணுமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ ஆளுங்க பா, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு வழியாக டைம் இஸ் 5:54 AM. இந்த டைம்லையும் எவ்வளோ மக்கள் பாருங்களேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏஜே ஸ்குவாட். இதில் மேக்சிமம் சன்னை கடவுளாக கும்பிடுற நிறைய பேரை பார்த்தேன். தென் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணேன். ஸோ ஸ்வீட், ஸோ ஸ்வீட் ஆஃப் தெம், ஆல் த வே டு ஜஸ்ட் சீ த சன்ரைஸ். ஸோ ஆசம்ல. அப்புறம் எப்படா விவேகானந்த மெமோரியலுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்டால் 9 AM ஆகும்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், ஐயோ அடுத்த பிளேசஸ்க்கு போகணுமேனு அப்படியே ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. வேற யாரோடையும் இல்லை, என் பைக்கோட தான். வெளியில் அக்னி வெயில் ஓவராக இருக்குன்னு உள்ளே வந்த நீ ரொம்ப பேசுகிற, மை டார்க் நைட். அப்புறம் ஒருத்தர் வந்து இவனை பார்த்தா கேனப்பயம் மாதிரி இருக்குன்னு ஒரு செல்ஃபி ஸ்டிக்கையும் ஒரு கிளாஸையும் ஏதேதோ பேசி சேல் பண்ணிட்டு போயிட்டாருங்க. பட் என்ன தான் சொல்லுங்கள், பாவம் அவ்வளோ க்ரௌடுக்கு மத்தியில் அந்த நபர் ஏர்லி மார்னிங் எழுந்து வந்து யாராவது ஒன்றாவது வாங்க மாட்டாங்களான்னு கத்தி கத்தி விற்றுட்டு இருந்தாருங்க. நம்மளும் இந்த மாதிரி சிலர்கிட்ட ஏமாறலாம், தப்பு இல்லைங்க. அட்லீஸ்ட் ஏமாந்த மாதிரியாவது நடிப்போம் என்ன ஏஜே ஸ்குவாடு. அப்புறம் என்னையே குறுகுறுன்னு ஒரு அங்கிள் கரு கருண கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, ஆல்ரெடி நம்மளே ஒரு ஷை பார்ட்டி. இது தெரியாம இந்த அங்கிள் வேற என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாப்புல. ரைட்னு சன்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணா ஐயோ கையே உடஞ்சிட்டுங்க இந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்குள்ள. எல்லாமே உங்களுக்கு இந்த வியூ ப்ரெசென்ட் பண்ணணும்னு தான் ஏஜே ஸ்குவாட் இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஸோ முடிஞ்சா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ ஒரு வழியாக நம்ம பேசிகிட்டே இருந்தோம், அதுக்குள்ளே விடிஞ்சிட்டுங்க. ஐயோ அந்த கிளியர் ஸ்கையை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஆல் த வே இதுக்காக தான் தூத்துக்குடியிலேருந்து வந்து பார்த்துட்டு திரும்ப கிளம்பி போகிறோங்க. சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, கன்னியாகுமரி ஒரு குட்டி சிட்டிங்க, எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ் தான். கேமராவில் உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எந்த பில்டிங்குமே சின்ன பில்டிங் இல்லைங்க. அப்படியே ஒரு வழியாக சிட்டியோட அவுட்டருக்கு வந்து ஹைவேயை பிடிச்சாச்சுங்க. இந்த மவுண்டெயின்ஸை பார்த்தா மட்டும் என்னவோ தெரில ஒரு வித ஏக்கம், எப்போ பக்கத்தில் போய் தொடுவோம்னு இருக்கும். தூரமாக மவுண்டெயினை பார்த்துட்டு அப்படியே அதை பிடிக்கிறதுக்காக ஓடி ஓடி போய் அப்படியே அந்த ரைடே முடிஞ்சிருங்க. ஒவ்வொரு நேரமும் இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். எப்படியோ வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு
நம்ம தளபதி சாங் கேட்டுட்டு, அப்புறம் தலைவர் சாங் கேட்டுட்டு, தென் ஏகே சாங் கேட்டுட்டு, சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானியன் எல்லோரும், ஒரு பிளேலிஸ்ட தட்டி விட்டா அப்படியே கேட்டுட்டு ரைட கண்டினியூ பண்ணிட்டு வேற லெவல் ஃபீல்ல இருக்குங்க. சடனா ஒரு கோ ரைடர் என்னமா ஓட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த கேடிஎம் 390 டியூக் முன்னாடி நம்ம பைக்லாம் எதுவுமே இல்லைங்க. பிக்கப் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்களேன். ஓவர்டேக் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் பட் பாருங்களேன், முன்னாடி போகவே முடியல. ஐயோ ஒரு வழியா, அப்புறம் அவருக்கும் ஒரு சியர்ஸை தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். மலைகளை நோக்கி, மேகத்தை துளைத்து, சாலைகளை படிக்கட்டாக்கி, அதர் கண்ட்ரி போயிட்டு ஒரு தமிழ் ஆளை பார்த்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த யாருமே இல்லாத ரோட்டில் ஒரு ரைடரை பார்த்தா போதும், ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவேன். ஏஜி ஸ்குவாட் பல மூவிஸ் ஷூட்டிங்ஸ் எடுத்து ரெடையார்பட்டி மவுண்டெயின் பயங்கர ஃபேமஸ், அதை க்ராஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், அட்லாஸ்ட் வந்துட்டு. ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கலாம். தூத்துக்குடியிலேருந்து கன்னியாகுமரிக்கு எப்படி வந்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் காட்டுறேன். அன்டில் தென், இது உங்கள் ஏஜே வ்ளாக்ஸ்.